வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அறுபதாம் சுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 689 முதல் 695 வரை ஒற்றை வரி தீர்வு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மேலே குறிப்பிட்ட விவாதம் கம்யூனிசம், தேசியமயம் மற்றும் சோசியலிசம் ஆகியவைகளின் விளைவுகளை பார்த்ததினால் சந்தேகமின்றி திரு ஹென்றி ஜார்ஜ் என்பவர் ஒற்றை வரி கோட்பாடு என்ற கொஞ்சம் மதிப்புடைய ஒரு திட்டத்தை வரையறுத்தார். இது சில விஷயங்களில் சோசியலிசத்திற்கு நேர்மாறானது என்று கூறலாம். தனி மனித செல்வாக்கு பல முக்கிய சாராம்சங்களில் ஒத்திருக்கிறது. ஒருவருடைய சொந்த குணாதிசயம், முயற்சிகள் மற்றும் சூழ்நிலை ஆகியவற்றை பொறுத்து இருக்கிறது. நீர், காற்று, நிலம் என்ற சிருஷ்டிகளின் பொதுவான ஆசீர்வாதங்கள் நீங்களாக ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டுக் கொள்வதற்காக பறிக்க முடியாத உரிமையை அது பாதுகாக்க கூடும். தற்போதிருக்கும் சமூக முறைமையில் மிக சிறிய நேரடியான மாற்றத்தை மட்டுமே அது பரிந்துரைக்கிறது. தற்போது சமநிலையற்ற நிலையில் செல்வங்கள் இருப்பதற்கு காரணம் நிலங்கள் தனியார் உரிமைகளாய் இருப்பதுதான் என்று கூறுகிறது. இந்த கோட்பாடு உத்தேசிக்கிறபடி எல்லா நிலங்களும் இன்னும் ஒருமுறை ஆறாமின் சந்ததியார் யாவருக்கும் ஒட்டுமொத்தமான சொத்தாக போகிறது. மேலும் இது நிமித்தமாக தற்போதைய சமூக அமைப்பின் கேடுகள் யாவும் தானே விரைவாய் சரியாகும் என்று கூறுகிறது. மனித குடும்பங்களுக்கிடையே சமமாக பகிர்ந்தளிப்பதன் மூலம் நிலங்களின் இந்த மறு விநியோகமானது முற்று பெற்று விடாது. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரே பெரிய பண்ணையாக பாவித்து ஒவ்வொருவரையும் குத்தகையாளராக தற்போது அவர் பெற்றிருக்கும் அளவில் தன்னால் இயன்றதை அவர் உபயோகப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட்டு அவரவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலத்தின் அளவிற்கு தக்கதாக வாடகையோ அல்லது நிலவரியோ வசூலிக்கப்பட வேண்டும் என்று இது உத்தேசிக்கிறது. இந்த நிலத்தில் காணப்படும் கட்டிடம் அல்லது வேறு வளர்ச்சிகளின் மதிப்பு தவிர இவ்வண்ணமாய் ஒரு தரிசு பகுதியானது ஒரு வரி அல்லது வாடகையை உடன் கொண்ட பகுதியானதாக மாற்றி வரி விதிக்கப்படும். இது வளர்ச்சி பெற்று பயிரிடப்படாத வயல் பலத்தரும் ஒன்றாக கூடுமான அளவிற்கு சேர்த்துக் கொள்ளப்படக்கூடும். இப்படியாக வசூலிக்கப்படும் வரியானது பொதுநல பணிகளாக பள்ளி, சாலைகள், வீதிகள், நீர் முதலிய எல்லா காரியங்களுக்கும் பயன்படும். ஒரு நிதியாக உண்டாக்கப்படும். அத்தோடு உள்ளூர் மற்றும் பொது அரசாங்கத்துக்கு உபயோகப்படும். ஆகவே இந்த கோட்பாட்டின் பெயர் ஒற்றை வரி ஆகும். இதன் பலனானது ஆயிரக்கணக்கான நகரப்பகுதிக்கும் தரிசு நிலங்களுக்கும் தற்போது நடைபெறும் உத்தேசமான காரணத்துக்காக நிச்சயமாய் தரவக்கூடும். ஏனெனில் எல்லா வரிகளும் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. மேலும் கால்நடை இயந்திரங்கள், வியாபாரம் மற்றும் எல்லா விதமான வளர்ச்சி ஆகியவற்றிலிருந்து அகற்றப்பட்டு நிலத்தின் மீது குவிக்கப்பட்டிருப்பவர்கள் யாவும் நிலவரியை முழுமையான ஒரு விஷயமாக மாற்றக்கூடும். பாரபட்சம் என்பது காட்டப்படாத அளவிற்கு எப்படியும் சிரமமாய் வகுக்கப்படும் வகையில் மிக ஏழ்மையான நிலங்கள் அல்லது போக்குவரத்துக்கு துரிதமாய் இருக்கும் நிலங்களுக்கு போக்குவரத்து அருகில் உள்ள நிலங்களுக்கான வரி விகிதத்தை விட குறைவாக வசூலிக்கப்படும். அதே விதத்தில் நிலத்தின் மதிப்பு அமைந்திருக்கும் இடம் மற்றும் சுற்றுப்புறங்களை கருத்தில் கொண்டு நகரப்பகுதியின் நிலங்களுக்கு வரி நிர்ணயிக்கப்படக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அதன் அமலாக்கத்துக்கு 10 வருடங்களுக்கு பிறகு செயல்படும்படி செய்யப்பட்டது. இது நிலம் வியாபார மதிப்பை குறைப்பதற்கான அதன் விரைவான பலனை உடையதாக இருக்கும். அத்தோடு காலப்போக்கில் விதிக்கப்பட்ட வாடகையை செலுத்திவிட்டு நிலத்தை யார் வேண்டுமானாலும் உபயோகிக்க மில்லியன் ஏக்கர் நிலங்களும் ஆயிரக்கணக்கான நகரப்பகுதிகளும் செயல்பாட்டுக்குள் வரக்கூடும். போப் 13 லியோ அவர்கள் உழைப்பாளர் குறித்த ஒரு கடிதத்தை எல்லா பிஷப்களுக்கும் அனுப்பினார். இதற்கு பதிலாக திரு ஹென்றி ஜார்ஜ் வெளியிட்ட பிரதியின் தலைப்பானது போப் 13 லியோவுக்கான ஒரு பகிரங்க கடிதம் ஆகும். நமது தலைப்பை சார்ந்த சில நல்ல கருத்துக்கள் இதில் அடங்கி இருக்கின்றபடியினாலும் அத்தோடு நமது விவாதத்தின் கீழ் இருக்கும் ஒரு அறிக்கையும் கூட இதில் இருந்ததாலும் இதன் சாராம்சங்களை கீழே அளிக்கிறோம். போப் 13 லியோ உழைப்பாளர் பிரச்சனை குறித்து பிஷப்புகளுக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதிலாக திரு ஹென்றி ஜார்ஜ் வெளியிட்ட ஒரு பகிரங்க கடிதத்தின் சாராம்சம் என தலைப்பின் கீழ் காணலாம். புனிதரான நீங்கள் தெரிவிக்க வேண்டிய மெய்யான விசேஷத்தை விட்டு விட்டதாக எங்களுக்கு தோன்றுகிறது.
அது என்னவெனில், கிறிஸ்துவானவர் தான் ஒரு கர்த்தரின் மகனாவதையும் அவரே ஒரு கர்த்தராக பணி செய்ததிலும் காட்டிய உண்மை என்னவெனில், உழைப்பின் மூலம் ஒருவன் தனது பிழைப்பை தேடிக்கொள்வதில் வெட்கப்பட ஏதுமில்லை என்பதை கூற நீங்கள் தவறிவிட்டீர்கள். ஜனங்களிடமிருந்து கொள்ளையிடுவதன் மூலமாக அன்றி நேர்மையுடன் இருப்பதில் வெட்கப்பட ஏதுமில்லை என்பதைத்தான் ஏறக்குறைய அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் பரந்த கண்ணோட்டத்துடன் இது எப்படிப்பட்ட உண்மை என்பதை யோசனை செய்தீர்களாகில், எல்லா மனிதரையும் உழைப்பாளிகள், பிச்சைக்காரர், திருடர் என்றும் தரம் பிரித்தால், கிறிஸ்துவானவரின் உலகில் இருந்த காலத்தில் ஒரு உழைப்பாளியின் கூட்டத்தில் ஒருவராகத்தான் இருந்திருக்க கூடும். ஏனெனில் அவர் பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவராகையால் சொல்லாலும் செயலாலும் தேவனுடைய உழைப்பின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கை இவ்வுலகில் எவ்வளவு முழுமையாயும் எவ்வளவு அழகாயும் இந்த நியதியை விளக்கியிருக்கிறது. குழந்தை பருவத்திற்குரிய பலவீனங்களில் நமது உலக வாழ்வு நுழையும் போது யாவருமே அதில் நுழைய வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டு விட்டபடியினால் அவர் இயற்கையால் கொடுக்கப்பட்ட கட்டளையை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அதாவது உழைப்பினால் ஈட்டப்படும் ஜீவாதாரத்தை ஒரு தலைமுறையினர் தனது பின்சங்கதிக்கு அளிக்க கடமைப்படுகிறது. பின்பு வளர்ந்து அவர் தக்க வயதை அடையும் போது தமக்குரிய சொந்த வாழ்வாதாரத்தை பெரும்பான்மையான ஜனங்கள் சம்பாதித்துக் கொள்கிறது போல உழைப்பின் மூலம் அவரும் பெற்றுக் கொள்கிறார். அதன் பின்பு உயர்ந்து மிக உன்னதமான உழைப்பின் வரம்புக்கு கடந்து போய் நீதி மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை போதிப்பதன் மூலம் தமது ஜீவாதாரத்தை அவர் சம்பாதிக்கிறார். அப்போது மறுநாள் அவரது பாதத்தை அபிஷேகிக்க விலையுயர்ந்த பரிமள தைலத்தை ஊற்றிய போது மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார். இவர் பேசுவதை கேட்கும் நன்றியுள்ளம் கொண்டவர்களின் அன்பு காணிக்கையில் உலக சம்பந்தமான கூலியை பெறுகிறார். ஆகவே இவர் தனது சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது பிறருடைய உழைப்பில் வாழ்பவராகிய நில சுவாந்தாரர்களிடமும் பெரும் செல்வந்தர்களிடமும் செல்லாமல் உழைக்கும் சாதாரண மக்களிடமே செல்கிறார். மேலும் அதைவிட உன்னதமான உழைப்பின் எல்லைக்கு அவர்களை அடைத்த போதும் நெறிமுறை மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்க அவர்களை வெளியே அனுப்பிய போதும் ஒரு கையில் பொறுமையையும் மறு கரத்தில் தாழ்மையையும் எடுத்துக் கொள்ள சொன்னார். இப்படிப்பட்ட உழைப்புக்கு அன்பான கைமாறாக வேடுகால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று அவர்களிடம் சொன்னார். உழைப்பால் வந்தவை என்று நாம் கையாண்டு கொண்டிருப்பவை எல்லாம் மனித உழைப்பில் மட்டுமே அடங்கி விடுபவை அல்ல. ஆனால் பொருட்கள், புத்தி கூர்மை, வாழ்வின் நெறி அல்லது ஆவிக்குரிய முழுமை ஆகியவையும் சேர்ந்து கொள்ள உதவி செய்பவர்களும் கூட உழைப்பாளிகள் ஆகிறார்கள் என்று போதிக்கிறார். ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. அது என்னவெனில், புலர் விசாரிப்பாளர், தத்துவ மேதை, ஆசிரியர், கலைஞர், கவிஞர், குருமார் ஆகியோர் செல்வத்தின் உற்பத்தியில் நேரடியாய் தொடர்பு கொண்டிராவிட்டாலும் இவர்கள் செல்வ உற்பத்திக்கு காரணங்களான பிரயோஜனம் மற்றும் திருப்தி ஆகியவைகளில் மட்டுமே இவர்கள் பங்கு கொள்ளாமல் அறிவை பெற்று அதை பரப்புவதனாலும் மன வலிமையை தூண்டிவிட்டு நெறிகளுக்கான உணர்வை மேம்படுத்தவும் செய்கின்றனர். இது செல்வ செழிப்பின் உற்பத்தி திறனை பெரிதும் அதிகரிக்கும். ஏனெனில் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் பிழைப்பதில்லை. ஒருவன் எவ்விதத்தினாலாவது மனம் அல்லது சரீரத்தின் முயற்சியினால் அனுபவிக்கும் செல்வத்தை மேலும் அதிகப்படுத்துவதால் மனித அறிவின் அளவு பெருகுகின்றது அல்லது மனித வாழ்வுக்கு இன்னும் மேன்மை அல்லது முழு நிறைவை கொடுக்கிறது. இப்படிப்பட்டவர் ஒரு உற்பத்தியாளர், ஒரு உழைப்பாளி, ஒரு தொழிலாளி என்ற மகா பெரிய அர்த்தமுடைய வார்த்தைகளால் தன்னுடைய நேர்மையான ஊதியத்தை நேர்மையாய் சம்பாதிக்கிறார். ஆனால் மனுக்குலத்தை இன்னும் அதிகமான செல்வந்தராகவோ, ஞானமுடையவராகவோ, மேலான நிலமுடையவராகவோ, சந்தோஷமானவராகவோ மாற்றுவதற்கு சிறிதளவாவது ஏதும் செய்யாமல் பிறருடைய உழைப்பில் வாழ்பவர்கள் அவர்கள் எந்த மதிப்புடைய பெயரால் அழைக்கப்பட்டாலும் பண பேய்களின் பாதிரிகள் எவ்வளவு தீவிர உற்சாகத்துடன் தங்கள் தூத கலசங்களை ஆட்டினாலும் கடைசியில் அவரை பகுத்தறிந்தால் அவர் ஒரு பிச்சைக்காரனாகவோ அல்லது திருடனாகவோ இருக்கிறார். உழைப்பாளிகள் சாதாரண உடல் உழைப்பை கொடுப்பவர்களும் கூட உண்மையில் ஏழைகளே என்று நினைக்கின்றனர். ஆனால் உழைப்பாளிதான் செல்வத்தை உற்பத்தி பண்ணுகிறவர் என்பதை நீங்கள் கவனிக்க தவறி விடுகிறீர்கள். அத்தோடு தன்னுடைய தாராள நோக்கினால் வரும் பக்தியின்மையின் மீறுதலால்
சிருஷ்டிகளுடைய இயற்கையின் பிரமாணம் என்பது நியாயமற்ற ஒன்று என்றும் காரணம் காட்டுகின்றீர்கள். கபடத்தனத்தின் நிலையில் இது சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் நியாயம் நிலவும் இடத்திலோ எல்லா நன்மைகளுமே வாழ்வுக்காய் சம்பாதித்தே ஆக வேண்டும். உழைப்பை மிச்சப்படுத்தும் சாதனங்கள் நிறைந்த நமது காலத்தில் இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க எல்லோராலும் முடிய வேண்டும். ஆகவே ஏழ்மை என்பது ஒரு அவமானம் அல்ல என்று சொல்வதால் ஒரு காரணமற்ற கருத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீர்கள். ஏழ்மை என்பது ஒரு அவமானமாகவே இருக்க வேண்டும், ஏனெனில் சமூக நீதியின் நிலைமையில் தவிர்க்க முடியாத துரதிருஷ்டங்களினால் வஞ்சிக்கப்படாத இடத்தில் அது கோம்பேறித்தனம் அல்லது அஜாக்கிரதையை உணர்த்துவதாக இருக்கக்கூடும். உங்களுடைய இரக்கமானது உழைப்பாளிகளாகிய ஏழைகளை நோக்கியே விசேஷமாய் செல்கிறது. இது ஏன் இப்படியாக இருக்க வேண்டும்? பணக்கார வேலையற்றவர்கள் மீது கூட இரக்கம் பாராட்டப்படக்கூடாதோ? சுவிசேஷ வார்த்தைகளின்படி ஏழைகளை விட பணக்காரரே பரிதவிக்கப்படக்கூடியவர்கள். எதிர்கால வாழ்வையை நம்புகிற ஒருவனுக்கு பின்னால் விடப்பட்டிருக்கும் கோடிக்கணக்கானோரின் நிலைமை பரிதாபகரமானதாக காணப்படும். ஆனால் இந்த வாழ்க்கையிலும் கூட உண்மையில் பணக்காரர் எவ்வளவு பரிதாபத்தில் உரியவர்கள்? தீமை என்பது செல்வத்தினுள் அடங்கி இருக்கவில்லை, அதனுடைய பொருட்களின் மீது மீதுள்ள ஆதிக்கத்தில் இருக்கிறது. பிறர் ஏழ்மைக்குள் மூழ்கி இருக்கும் போது செல்வத்தின் உரிமையில் இது இருக்கிறது. மனித வாழ்வுடன் இருக்கும் தொடர்புக்கு மேலாய் உயர்த்தப்பட்ட நிலையில் அதனுடைய வேலை மற்றும் அதனுடைய போராட்டங்கள், அதனுடைய நம்பிக்கை மற்றும் அதனுடைய அச்சங்கள் இவை யாவற்றுக்கும் மேலாக வாழ்வை இனிமையாக்குகிறதாகிய அன்பிலிருந்து அதோடு மனிதனில் இருக்கும் விசுவாசம் மற்றும் தேவன் மீதான நம்பிக்கை ஆகியவைகளை திடப்படுத்துகிறதான அன்புள்ள அனுதாபத்திலும் தர்ம சிந்தையுள்ள செயல்களிலும் அது இருக்கிறது. மனித சுபாவத்தின் இழிவான பக்கத்தை செல்வந்தர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று யோசனை செய்யுங்கள். முகஸ்துதியாளர் மற்றும் இச்சகம் பேசுகிறவர்களால் அவர்கள் எப்படி சூழப்பட்டிருக்கிறார்கள், எப்படி துன்மார்க்கமான உணர்ச்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக தயார் நிலை கருவிகளை மட்டும் தேடுகிறவர்களாக இல்லாமல் அவைகளை தயார்படுத்தி தூண்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். வஞ்சிக்கப்படாதபடிக்கு தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அன்பான செய்கை அல்லது நட்பான வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான எண்ணத்தை எவ்வளவு தடவை சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது? வெக்கமற்ற பிச்சைக்காரர் மற்றும் சதி செய்யும் வந்தவரால் சூழ்ந்து கொள்ளப்படும் போது தாங்கள் இரக்கமுடன் இருக்க முயற்சி செய்வது எப்படி? எத்தனை முறை குடும்பத்தின் பாசம் அவர்களை உறைய செய்து அவர்களது மரணமானது எதிர்பார்க்கப்பட்ட குழந்தையின் மறக்க முடியாத சந்தோஷத்தோடு கூட எதிர்பார்க்கப்பட்டது. ஏழ்மையின் மிக மோசமான தீமையானது பொருட்களின் தேவையில் இல்லை, ஆனால் மேலான சுபாவங்களின் சாதுரியம் மற்றும் அவலட்சணத்தில் தான் இருக்கிறது. ஆகவே வேறு வழியில் சொல்வதானால் சாதுரியம் மற்றும் அவலட்சணம் போன்றவைகளே சம்பாதிக்காத சொத்துக்களின் சுயாதீனமாய் மனிதனில் சிறப்புடையதாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 695 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.